இன்றைய பதிவில் இலங்கையில் காணப்படும் உலக மரபுரிமைகளை கொண்ட இடங்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதாவது வரலாற்று நினைவுகளுக்கு முந்தைய கால பகுதியில் இருந்தே இலங்கை அழகு மற்றும் செழிப்பான பன்முக கலாச்சாரம் என்பவற்றின் காரணமாக உலகம் முழுவதும் இருந்து பயணிகளை கவர்ந்த ஒரு நாடாக காணப்படுது. இலங்கை 65,610 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவாகும். இந்தியாவின் தென்முனை பகுதியில் தான் இந்த இலங்கை நாடு அமைந்திருக்கின்றது. சரி, இந்த இலங்கை நாடின் தோற்றப்பொழிவு பற்றி பார்க்க போனால், நாட்டின் தென்பகுதி பொன்னிறமான கடற்கரையையும் மத்திய பகுதி பனிப்படர்ந்த மலைகளையும் கொண்டுள்ளது. இவை தவிர சிதைந்து போன கலாச்சார முக்கோணங்கள், கனிமலை காடுகள், பசுமையான புல்வெளிகளும் வயல்வெளிகளும் இலங்கையின் அழகுக்கும் எழிலுக்கும் மெருகு சேர்ப்பதோடு, இந்த மிதமிஞ்சிய எழில் கொஞ்சம் இயற்கை அழகுகள் காரணமாக உண்மையிலேயே ஒரு சொர்க்கபுரி தீவாக இலங்கை உலகில் இடம் பிடித்திருக்கிறது. இவ்வாறான நீண்ட பாரம்பரிய வரலாற்றை கொண்ட இலங்கையானது தன்னகத்தை விலமதிக்க முடியாத வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு அம்சங்களை கொண்ட ஒரு குட்டித்தீவாக காணப்படுது. இலங்கையில் உள்ள 8 இடங்களை யுனெஸ்கோ நிறுவனம் உலக மரபுரிமைகளாக ஏற்றுக்கொண்டு பிரகடனம் செய்துள்ளது. இது சிறிய நாடான இலங்கைக்கு சர்வதேச அளவில் கிடைக்கும் ஒரு பெரும் மதிப்பாகவும் காணப்படுது. முதலாவதாக பழைய அனுராதபுர நகரம். அனுராதபுரமானது இலங்கையின் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிரதேசமாகும். இலங்கையின் பண்டைய தலைநகராக ஏற்பட்ட ஒரு முக்கிய நகரமாக இது அடையாளம் காணப்படுகிறது. ஸ்ரீ மகாபோதி, ருவன் வெளிஷாய போன்ற பல்வேறான பண்டைய பிராதன கட்டிடங்கள் இன்றும் அங்கு காணப்படுகின்றது. இதன் வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை உணர்ந்து 1982 யுனெஸ்கோவினால் இது உலக மரபுரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக பழைய பொலனர்வே நகரம். 12-13 நூற்றாண்டு கால பகுதியில் பொலனர்வே இலங்கையின் தலைநகராக செயற்பட்ட ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புகள் பல நிறைந்த பண்டைய இலங்கையின் நாகரிகங்களை பறைசாற்றும் பிரதேசமாகும். சிதைவுற்ற பௌத்த இந்து வழிபாட்டு நிலையங்கள், பண்டைய மன்னர்களின் சிறப்பு மிக்க நிர்மாணங்கள் பல இங்கு இன்றும் காண கிடைக்கின்றது. இங்கு காணப்படும் பாரம்பரிய பௌத்த இந்து நினைவு சின்னங்கள் வட்டதாகே, திவங்க சிலமனை, ரன்கொத் விகாரே, ஹிரி விகாரே, லங்கா திலக விகாரே, நிசங்கலதா மண்டபம், அரச மாளிகை, சத்மகால் பிரதாச, கல்விகாரை, சிவதேவாலயம், பராக்கிரம சமுத்திரம் போன்றவற்றை குறிப்பிடலாம். இது போன்ற புராதன நிர்மாணங்களின் முக்கியத்துவம் கருதி 1982 பொலனர்வே நகரம் உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டது. மூன்றாவது இடமாக சிகிரியா விளங்குகின்றது. இலங்கைக்கு சர்வதேச அளவில் பெரும் புகழை கொண்டு வந்த ஒன்றாகவும், வருடந்தோறும் பல லட்சக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தன்வசம் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக சிகிரியா விளங்குகின்றது. இது இலங்கை ஆண்ட பண்டைய மன்னன் காசியப்பனால் நிறுவப்பட்டதாகும். சிகிரியாவானது பழைய கோட்டை, அரச மாளிகை, கலைக்கூடம் என்பவற்றை உள்ளடக்கிய தனித்துவமான இடமாகும். இதன் சிறப்பு அது மலைக்குன்றோன்றில் அமையப்பட்டிருப்பதாகும். இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1982 அது உலக மரபுரிமை பட்டியலில் உள்ளடக்கப்பட்டது. நான்காவது இடமாக தம்புலே ரஜமகா விகாரை. இது இலங்கையில் உள்ள சித்திரங்களுடனான பேரிய குகை விகாரையாகும். இயற்கையான கல்லினுள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரையான இது மிகவும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான இடமாகும். இங்கு காணப்படும் சிறப்பு வாய்ந்த சித்திரங்களின் காரணமாக 1991 இது உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காளிக்கோட்டை. ஆரம்பத்தில் காளிக்கோட்டையானது போர்த்துக்கேயரால் சிறிய அளவிலேயே கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இலங்கை ஆண்ட ஒல்லாந்தரின் காலத்தில் இது விசாலமான விதத்தில் பாதுகாப்பான கோட்டையாக மாற்றம் பெற்றது. ஒல்லாந்தரின் கட்டிடக்கலை நினைவு சின்னங்கள் என்பவற்றை இன்றும் காளிக்கோட்டையில் காண கிடைக்கின்றது. காளிக்கோட்டையானது இயற்கையான கடலை சூழ்ந்திருப்பது அதன் தனித்துவமான சிறப்பாகும். காளிக்கோட்டையின் பிரதான கட்டிடங்கள் மற்றும் தொல்பொருள் சின்னங்கள் என்பவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1988 இது உலக மரபுரிமை பட்டியலில் இணைக்கப்பட்டது. ஆறாவது இடமாக கண்டி தலதா மாளிகை. கண்டியில் அமைந்துள்ள தலதா மாளிகையானது இலங்கையின் தனித்துவமான பாரம்பரிய கலாச்சாரத்தை உலகுக்கு பறைசாற்றும் முக்கியமான ஒரு இடமாகும். தலதா மாளிகை மற்றும் அதோடு சூழ்ந்துள்ள பிரதேசங்கள் இலங்கைக்கு சர்வதேச அளவில் பெருமையை சேர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகின்றது. கண்டியில் வருடந்தோறும் இடம்பெறும் எஸ்எல்ல பிரகர வரலாற்று சிறப்புமிக்க இலங்கை நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் முக்கியமான அம்சமாக திகழ்கிறது. இவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1988 யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது.
ஏழாவது இடமாக இடம் பிடித்திருப்பது சிங்கராஜா வனப்பகுதி. சிங்கராஜா மலைவனமானது இலங்கையில் அமைய பெற்றுள்ள மிக முக்கியமானதொரு பாதுகாக்கப்பட்ட தேசிய வனமாகும். இதன் அமைவிடமானது தெற்கு மாகாணம் மற்றும் சப்ரகோவா மாகாணங்களின் எல்லை பிரதேசமாகும். ரத்தினபுரி, மாத்தரே, காலி என மூன்று மாவட்டத்திலும் படர்ந்து விரிந்துள்ளது சிங்கராஜா வனம். இவ்வனமானது இலங்கைக்கு மட்டுமன்றி உலகிற்கே தனித்துவமான மலைக்காடாக காணப்படுகிறது. அதன் சிறப்பம்சங்கள் விலை மதிப்பற்றது. சிங்கராஜா வனம் தனக்கு உரிய தனித்துவமான தாவரங்களை கொண்டுள்ளது அதன் முக்கியமான சிறப்பியல்பாகும். அது மட்டுமின்றி உலகில் அரிதாக காணப்படும் தாவரங்கள் இங்கு தாராளமாக காண கிடைப்பதும் அதன் பெருமையாக விளங்குகின்றது. மேலும் தாவரங்களுக்கு மட்டுமின்றி பல்வேறு உயிரினங்களின் வாழ்விடமாகவும் சிங்கராஜா திகழ்கின்றது. இதன் தனித்துவத்தையும் சிறப்பியல்புகளை உணர்ந்து 1988 இது உலக மரபுரிமை பட்டியலில் இணைத்துக் கொண்டது யுனெஸ்கோ நிறுவனம். கடைசியாக எட்டாவது இடமாக இடம் பிடித்திருப்பது இலங்கையின் மத்திய மலைநாடு. மத்திய மலைநாடு முக்கிய மூன்று பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. அவை சிறிபாத, நக்கல்ஸ் மலைத்தொடர் மற்றும் ஹெட்டன் சமவெளியாகும். இது இயற்கையான மலைவனத்தையும் பசுமையான புல்வெளியையும் தன்னகத்தை கொண்டுள்ள இயற்கை சூழ்ந்த பசுமையான ஒரு பிரதேசமாகும். அது மாத்திரமின்றி இதில் உள்ளடங்கியுள்ள சிறிபாத மலையானது கலாச்சார ரீதியாகவும் அதிசிறப்பு வாய்ந்த ஒன்றாகவும் விளங்குகின்றது. உலகில் அழிவடைந்து சென்று விட்டதாக கருதப்பட்ட பல உயிரினங்கள் இன்றும் மத்திய மலைநாட்டில் வாழ்வது இதன் சிறப்பாகும். இப்பிரதேசம் பல அரிய உயிரினங்களின் வாழ்விடமாக திகழ்வதுதான் இதன் தனித்துவம். ஸ்லெண்டர் லோரிஸ் என்கின்ற அரிய வகையான தேவாங்கு இன விலங்கு இன்னும் இங்கு வாழ்ந்து வருகின்றது. இவ்விலங்கானது உலகை விட்டு அழிவடைந்து சென்ற ஒன்றாக கருதப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல அரிய வகை தாவரங்களில் வாழ்விடமாக மத்திய மலைநாடு காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் சிறப்புகளை கருத்தில் கொண்டு சிறிபாத, நக்கல்ஸ் மலைத்தொடர் மற்றும் ஹட்டன் சமவெளி உள்ளடங்களாக 2010 உலக மரபுரிமையாக யுனெஸ்கோ நிறுவனத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டது. இவ்வாறாக இலங்கையில் பல வரலாற்று மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த 8 இடங்களையும் தான் உலக மரபுரிமையாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்திருக்கின்றது.